அந்த மேடையில் கூட திரு இபிஎஸ் அவர்கள் வந்து நடந்து கொண்ட விதம் நீங்கள் பார்த்தீங்களா? சிவிசனும் கடும் கோபத்தில் இருந்தார். அவர் கத்துனதை பார்த்துருக்கலாம், ரத்து ரத்துன்றது. அவர் தான் கோபமாக இருக்காருன்னா அதை விட கடும் கோபத்தில் அண்ணன் இபிஎஸ் வந்தார். பெஞ்சமின் மாலை போட வந்தபோது பிடிச்சி தள்ளி விட்டார். ரொம்ப பேருக்கு தெரியாது அது ஏன் தள்ளி விட்டார்னு நான் சொல்லட்டுமா? ஒன்றுமே கிடையாது. வருகிற வழி எங்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருடைய படம் இருக்கு இல்லையா, அது வந்து இரு சம அளவில் படம் போட்டு மிகப்பெரும் விளம்பர பதாகைகளில் பெருசு பெருசாக டிஸ்பிளே பண்ணியிருந்தார். எல்லா இடத்துலையும் புரோட்டோகாலை சேஞ்ச் பண்ணியிருந்தார். இடப்பக்கம் இருக்க வேண்டிய ஓபிஎஸ்ஸுடைய படம் வடப்பக்கம் வந்துருச்சு, வடப்பக்கம் இருக்க வேண்டிய இபிஎஸ்ஸுடைய படம் இடப்பக்கம் வந்தது. புரோட்டோகாலை மாற்றினாரே தவிர ஆனால் படத்தை சம அளவில் போட்டு போஸ்டர் அடிச்சிருந்தார். ஆனால் அந்த வளாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் மற்ற மாவட்ட செயலர்களால் அடிக்கப்பட்ட எந்த போஸ்டரையும் ஓபிஎஸ் படமே கிடையாது. இவர் நம்ம வந்து நம்மளுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு போஸ்டர் டிஜிட்டல்லாம் வைக்காமல் இவர் இப்படி பண்ணியிருக்காருன்ற அந்த கோபத்தை தான் வேறு வழிகளை காட்டினார். மாலையை தள்ளி விட்டது போய் அங்கிட்டு அப்படின்னதுலாம் அதனால தான் காரணம். அந்த பெருந்தன்மை வேண்டும் அல்லவா? அது